ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு 3/1/2019 ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டுருக்கீங்க, இல்லை உங்கள் ஸ்டாக்ஸை நல்லா இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான புரோக்கரேஜும் இல்லாத ஒரு கம்பெனியை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலேஜ் ப்ளோ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 120 புள்ளிகள் குறைந்து 10672 அப்படிங்கிற லெவலில் 1% மேலே டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நேற்று நம்ம பேசும்போதே இன்னைக்கு மார்க்கெட் ஒரு டவுனுக்கு போகிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகளில் 8 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 42 ஸ்டாக் டிக்ளைனாகவும் முடிவடைஞ்சிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லா இண்டைசஸுமும் டவுன் தான் கொடுத்துருக்கு. நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, 500, மிட்கேப், ஸ்மால் கேப் எல்லாமே. செக்டர் வைஸ் பார்க்கும்போதும் எல்லா செக்டர்ஸும் டவுன் தான் கொடுத்துருக்கு. பேங்க் செக்டர் 214 புள்ளிகள் குறைந்திருக்கு, 26,959 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 2% கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ் 1% கிட்ட இறங்கியிருக்கு. எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்னைக்கு நல்ல டவுன் கொடுத்துருக்கு. அதர் இண்டைசஸில் பார்க்கும்போது கமாடிட்டிஸ் 68 புள்ளிகள் குறைந்து 2% இறங்கியிருக்கு. எனர்ஜி, இன்ஃப்ரா, எம்என்சி எல்லாமே டவுனில் தான் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட்டில் இருக்கிற செக்டர்ஸ், இண்டைசஸ் எல்லாமே டவுன் இருக்கும்போது அது ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கேண்டில் அகெயின் இரண்டாவது நாளாக ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டிலை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி 10796 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10813 அப்படிங்கிற ஹை தொடும்போது மார்க்கெட் ஒரு பியர் புல் கொடுக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் 10662 வரைக்கும் லோ போயிட்டு 10672 அப்படிங்கிற லெவலில் இன்னைக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ளோசிங் வெலையில் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் 9062 பங்குகள் அட்வான்ஸ் ஆகும், 1588 பங்குகள் டிக்ளைன் ஆகும், 151 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியன் பெயின்ஸ், ஹெச்யூஎல், பாரதி இன்ஃப்ராடெல் எல்லாம் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் ஆகவும், ஓஎன்ஜிசி, எம்என்எம், ஐஓசி, எய்ச்சர் மோட்டார்ஸ் எல்லா பங்குகளும் இன்னைக்கு மோஸ்ட் லாஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் வியூவில் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த வீக் வந்து குளோபல் கியூஸ், குளோபல் மார்க்கெட் ஒரு வீக்காக இருந்தது. அப்புறம் ஆட்டோ செக்டர்ஸில் ஒரு செல்லிங் நடந்துட்டுருக்கிறது. அதுக்கப்புறமா நிஃப்டி பிலோ வந்து ஒரு 200 மூவிங் ஆவரேஜை தொடுறதுக்கும், 50 எக்ஸ்போஷல் மூவிங் ஆவரேஜில் இருக்கிறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ 50 எக்ஸ்போஷல் மூவிங் ஆவரேஜாக அடுத்து 10746 அப்படிங்கிற லெவல் தான் இருக்குது. ஸோ 10930 10950 அப்படிங்கிற லெவலில் தாண்டுற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக எந்த பையிங்கும் இன்வெஸ்டர்ஸ் பண்ணிட வேணாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10533 அப்படிங்கிற லெவலில் வந்து கட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10790 அப்படிங்கிற லெவல் வந்து நம்ம ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு நாம் செல்லிங் போகலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து முக்கியமாக கவனிக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, அகெயின் நிஃப்டி 50 வந்து ஒரு பியரிஷாக தான் போகும். இந்த வீக்குள்ளே, இந்த வீக் முடியறதுக்குள்ளே அடுத்து ஒரு பியரிஷ் கேண்டிலை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இட்ஸ் மீன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வாரத்தோட இறுதி நாள். ஸோ ஒரு பியரிஷ் கேண்டில் நாளைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெக்னிக்கலாக சொல்கிறது. ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் மார்க்கெட் எப்படி கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் என்ன ப்ரைஸ் எப்படி முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து 377 புள்ளிகள் குறைந்து 1% கிட்ட குறைந்து 35513 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் டாப் கெய்னர்ஸ், டாப் லாசஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். 3% மேலே ஏறி 273 அப்படிங்கிற லெவலில் இன்ஃப்ராடெல் ஸ்டாக் வந்து இன்னைக்கு டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்காங்க. அடுத்தது டைட்டன்,
ஹெச்சிஎல் டெக், ஏஷியன் பெயிண்ட், பஜாஜ் ஆட்டோ, பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இவங்க எல்லாருமே வந்து டாப் கெய்னர்ஸ்ல இன்னைக்கு இருக்காங்க. டாப் லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எய்ச்ஆர் மோட்டார்ஸ் அகெயின் 4% இறங்கி 20,269 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஹின் பெட்ரோ 3%க்கு மேலே இறங்கியிருக்கு. ஓஎன்ஜிசி, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஐஓசி, அல்ட்ராடெக் சிமெண்ட், எம்என்டம் எல்லாமே 3% மேலே டவுன் கொடுத்துருக்கு. டெக் மகேந்திரா, ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல்லாம் 2% மேலே டவுன் கொடுத்து இன்னைக்கு டாப் லாசர்ஸ்ல இருக்காங்க. ஸோ இது நம்ம கம்பல்சரி கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து 52-week ஹை அண்ட் லோ போன ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 52-week ஹையை இன்னைக்கு டச் பண்ண பங்குகள் மொத்தம் 4, JSW ஹோல்டிங்ஸ் லிமிடெட், அடுத்து SMS லைஃப் சயின்ஸ் இந்தியா லிமிடெட், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், DSP லிக்விடிட்டி ETF. 52-week லோவை 41 ஸ்டாக்ஸ் டச் பண்ணியிருக்கு. பாரத் ஃபாக் லிமிடெட், ஹிந்துஜா வெஞ்சர்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் காம்போசிட்ஸ் லிமிடெட் கூடுதலாக இன்னைக்கு 52-week லோவை டச் பண்ண அடுத்த பங்குகளை கவனிக்க வேண்டியது. சன்ஃபார்மா அட்வான்ஸ்டு, டாடா ஸ்டீல் இன்னைக்கு 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. வேதாந்தா லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்தது கவனிக்க வேண்டிய பங்குகள்னா வண்டர்லா ஹாலிடேஸ் லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேட் ஆன பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேல்யூவில் எச்ஆர் மோட்டார்ஸ், ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், எம்என்டம், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா ஸ்டீல், மாருதி, எஸ்பிஐ பேங்க், டிசிஎஸ் எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே வந்து ஆக்டிவ் பை வேல்யூவில் இருந்திருக்கு. வால்யூமில் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஆர்காம், பேங்க் ஆஃப் பரோடா, தேனா பேங்க், அதுக்கப்புறமா ONGC, அசோக் லீலேண்ட், ஐடியா, எஸ் பேங்க், JP அசோசியேட், ஜிந்தால் ஸ்டீல், அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க், இது எல்லாமே வால்யூமில் இன்னைக்கு ஆக்டிவாக இருந்த பங்குகள். ஸோ அடுத்து நம்ம குளோபல்லாம் தற்சமயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக பார்க்கலாம். க்ரூட் ஆயில் ப்ரைஸு, அப்புறம் இந்திய ரூபாயின் மதிப்பு. ஸோ குளோபல் மார்க்கெட் தற்சமயம் 50 குறைந்து நாஸ்டாக் இருக்கு. FTSE 15 குறைந்திருக்கு. CAC 53 குறைந்திருக்கு. டாக்ஸ் 131 குறைந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனாக இருக்கு. SGX நிஃப்டி 2 உயர்ந்திருக்கு. ஸோ இப்போ இந்த நிலைமையில் நம்ம பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட் டவுன் அப்படின்னு தான் தோணுது. அடுத்தது க்ரூடாயிலோட ப்ரைஸ் வந்து 46.52 இருக்கு. USD INR ப்ரைஸ் 70.17 0.00 இதை 75 காசு உயர்ந்து 70.17 இருக்கு. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற முடிவடைஞ்ச மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ, உங்கள் ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கவும். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். வேற ஏதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டிய டீட்டெயில்ஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ண விரும்பலனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த மொபைல் நம்பருக்கோ இல்லை மெயிலோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.